ஹலோ எவரி ஒன். இப்போ ரீசெண்டாக அமேசான்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின முழு தகவலும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக கவனிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாய்ஸா கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 12th இல்லை ஏதாவது ஒரு டிகிரியோ எடுத்து படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படினாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆன்லைனில் இன்டர்வியூ ஓகேவா? ஸோ இன்டர்வியூ தான் ஆன்லைனில் மட்டும்தான் வைப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். நல்ல சேலரி பேக்கேஜ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். உங்களுக்கு நல்ல தமிழ் பேச தெரியும் அப்படினாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா சென்னை லொக்கேஷன்லேருந்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஜாப்ஸுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாக கூட எடுத்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது ஓகேவா? ஸோ லேப்டாப் ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கவனிங்க. இனிமேல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வீட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கவனிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி அப்படின்னு இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. ஸோ அமேசான் ஏஐ கோ சென்னை அப்படின்ற நோட்டிஃபிகேஷனில் தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பேஜை நம்ம ஜாப்புக்கான எல்லா டீட்டிலுமே நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் டேரக்டாக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பேஜுக்கு லாஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா ஜாப் அப்ளை லிங்க் அப்படின்னு இருக்கும். இது கீழே இந்த கிளிக்கே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக இந்த பேஜ் வந்து லோட் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போவீங்க. ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அமேசான் ஏஐ கோ சென்னை சென்னையில் ஒரு லொக்கேஷனில் தான் நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க சரிங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவங்க கேட்கல சரிங்களா? ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சென்னை 6 மந்த்து கான்ட்ராக்ட் பேஸில் விடுறாங்க. அப்போ 6 மந்த் தான் ஒர்க்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த், அதில் 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அடுத்த 3 மாதம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க சரிங்களா? அதாவது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஒர்க்கில் நீங்கள் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கான்ட்ராக்டை ரினியூல் பண்ணலாம், இல்லை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி ப்ரூஃப், ஆதார் அல்லது பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஸோ இதை இப்போ இன்டர்வியூவில் போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை காட்டணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா? அதையுமே நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கும் சரிங்களா? ஸோ அந்த சிம்பிள் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதுவுமே ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் இன்டர்வியூ நடக்கும் சரி. அந்த இன்டர்வியூவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கிளாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா? உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இது என்ன வேலை அப்படின்றதையுமே சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன வேலை அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ கொஞ்சம் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கான டூல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதா உங்களுக்கான வேலை. அந்த வீடியோவும் சரி இமேஜையும் சரி அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறதா உங்களுக்கான வேலை சரிங்களா? எந்த வீடியோ அப்படின்றத கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணல சரிங்களா? ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ போடுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த அமேசான் வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்க வீடியோ போட்டிருப்பாங்க, ரிவ்யூ வீடியோ ஆகும். ஸோ அந்த வீடியோவா இல்லை அமேசான் ப்ரைமுக்கான வீடியோவா அமேசான் மினி டிவிக்கான வீடியோவா அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஒரு வீடியோ சரிங்களா? அந்த வீடியோ வந்து அவங்க சொல்லியிருக்க டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதா உங்களுக்கான வேலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாலாம் எதுவுமே இல்லை சரிங்களா? ஸோ அந்த வீடியோ அனலைஸ் பண்ணி அதோட ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா? இதான் பேசிக்கானது. பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? எனி டிகிரி முடிச்சவங்க 12th முடிச்சவங்க அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, அதாவது பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது சரி, நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து குட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் இன் எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கணும், 0 to 24 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் நல்லாவே இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் அவங்க எதிர்பார்க்காங்க ஓகேவா? ஸோ நீங்கள் நான் இன்ஜினியரிங்கில் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், நல்ல எம்எஸ் ஆஃபீஸ் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், பேசிக்கானதான் கொடுத்துக்காங்க. இதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும்
ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அப்ளை அப்படின்ற பட்டன் தெரியலையா, ஸோ இதையுமே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த பேஜ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணவங்களுக்கு சரிங்களா, இது வந்து நேக்வே வெப்சைட்டில் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் நேக்வேயில் போய் ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வரும் சரிங்களா. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஸோ பெங்களூரில் இருக்கவங்க எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லை பெங்களூர் அதர்ஸ்னா அதர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அனலைஸ் பண்ண உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் அப்ளை அப்படின்றத கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரெசியூமை வந்து அப்லோட் பண்ண சொல்லும் ஓகேவா. ஸோ இந்த ரெசியூம் நல்லா வந்து இதான ஓகேவா அப்டேட்டான ரெசியூம் நான் எல்லா வீடியிலும் கரெக்டாக சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அப்டேட்டான ரெசியூம் வந்து நீங்கள் வந்து வந்து சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் ஷோ ஆகும், அது உங்கள் ரெசியூமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெசியூம் வந்து 2 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ PDF-லேயே அப்லோட் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து PDF-லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 MB கொடுத்துட்டு இங்கே அப்டேட் அண்ட் அப்ளை அப்படின்றது பற்றியா, ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் மார்க் வரும், நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்காதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் மார்க் வரல, உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் மார்க் மாதிரி வரும் சரிங்களா. ஸோ அது மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்றதா அர்த்தம். ஸோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 weeks உங்களுக்கு வந்து அமேசான் சைட்லேருந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த ஜாப் பற்றியே உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து ஃபஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து வரும், அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ சும்மா 10 கேள்வி தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ உங்களுடைய ஸ்கில்ல டெஸ்ட் பண்றது ஒரு 10 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா, பேவா பேவாவோட ஹைட் பண்ண வேண்டியதுல சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி ஒரு 10 கேள்வி இருக்கும், அந்த 10 கேள்வி நீங்க வந்து அட்டன் பண்ண போவீங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடச்சிருங்க சரிங்களா, அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான லிங்க் வரும், அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான லிங்க் வரும், அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஒரே ஒரு தான் லிங்க் வரும், அந்த லிங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பயர் ஆகிடும் சரிங்களா. ஸோ அவங்க இந்த டேட் அதில் இந்த டேட் இந்த டைம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த டேட் அந்த டைம்ல போய் நீங்கள் கரெக்டாக அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி மேக்ஸிமம் ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும் சரிங்களா. ஸோ அதில் போய் கரெக்டாக வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிடுங்க. ஒருவேளை ஒரு வட்டம் அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அவ்வளோதான் சரிங்களா, அந்த ஜாப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடும், அதனால் இந்த வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் சரி உடனே போய் உள்ளே போய் அப்ளை பண்ணுறதுக்கான உள்ளே போய் பாருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சரிங்களா. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 நடக்கும் சரிங்களா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் பிரேக் ஓகேவா. பிரேக்கை சேர்த்து 9 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல வில்லிங்காக இருக்கணும். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டுக்கான அலோன்ஸுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அமேசான் பிரைவசி பாலிசி படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அவங்க ஒர்க் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதையுமே கொடுத்துக்குவாங்க. வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் வேலை, 2 நாள் லீவு சரிங்களா. ஸோ அந்த 2 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே சாட்டர்டே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு நாள் அவங்களே கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் மெயினான டீல்ஸ். ஸோ இதை மட்டும் செக் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுப்பாங்க, நான் இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வந்து நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ டாட்டா.